இப்ப நம்ம எழுத போறது உயிர் மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துதான், சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள். தமிழ்ல வந்து அதே வந்து அழகா சொல்லுவாங்க, பிறக்கும் எழுத்துக்கள்னா சொல்லுவாங்க. புதுமை, புதுசா ஒண்ணு வர்றதுங்கிறது கிவ் பர்த் டு நியூ ஒன், புதுமை. எங்கள் மொழி தமிழ் மொழி மிக புதுமையான மொழி. அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும், புதுசா உருவாகும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதலாம், நான் மெயில் லைன்ல உயிரெழுத்து ஆல இருந்து அவ வரைக்கும் நான் ஒரு இதை எழுதிடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஏற்கனவே பார்த்தது. இந்த லைன்ல மெய்யெழுத்து எழுதி இந்த மெய்யெழுத்தும் அந்த உயிரெழுத்தும் சேர்ந்து எப்படி வரும் பாக்கலாங்களா? எழுதிக்கலாம். நீங்களும் அந்த ஃபோல், அதாவது ஒரு ஃபுல் பேஜா எடுத்துக்கோங்க உங்க நோட்டுல. இப்படி ரெண்டு பக்கமா, இங்கேயும் ஒரு பேஜ் இருக்கட்டும், இங்கேயும் ஒரு பேஜ் இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே ஆர்டர்ல எழுதிட்டீங்கன்னா, ஒரு அஞ்சு எழுத்துக்கு இப்படி எழுதிட்டீங்கன்னா, அடுத்து உங்களுக்கே உச்சரிப்பு எந்த எழுத்தும் எந்த எழுத்தும் சேர்ந்தா இந்த ஓசை வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இப்ப கத்துக்க போறது எழுத்து வடிவம், புது உயிர்மை எழுத்து மற்றும் உச்சரிப்பு. எப்படி அதை குரில் ஓசையா, குறைந்த ஓசையா, நெடில் ஓசையா அப்படிங்கிறது, ஃபான்ஸ் அண்ட் சவுண்ட் அண்ட் எப்படி ஃபார்மெட்டா அழகா கையெழுத்து நல்லா வர்ற மாதிரி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எழுத போற எழுத்து வந்து இப்ப நம்ம எழுதுறது உயிர் மெய் எழுத்துக்கள். சரிங்களா? மேல நான் அதை எழுதிடுறேன். நம்ம பார்க்க போற எழுத்து உயிர் மெய். சரிங்களா? இந்த லைன்ல நான் எழுத போறது ஆல்ரெடி நம்ம கத்துக்கிட்ட எழுத்துங்க தான். சரிங்களா? அப்போ இங்க மெய் எழுத்து எழுதுறோம். இப்ப இதுல என்ன, அவுங்கிற எழுத்து மட்டும் நம்ம எழுதல, அவுங்கிற எழுத்த நான் இப்ப எழுதுறேன். அதாவது இங்க வந்து இக்கு, மெய் எழுத்து இக்கு நான் இங்க எழுதுறேன். இது வந்து உயிரெழுத்து எழுதியிருக்கேன், நான் அவுங்கிற எழுத்து நம்ம எழுதல. இங்க இக்கு, மெய்யெழுத்து இக்கு. சரிங்களா? இந்த இக்கு கூட்டல் ஆர், கூட்டல் ஆர். சரிங்களா? க உயிர்மை எழுத்துல முதல் எழுதுற எழுத்து க. அடுத்து இந்த இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ, கா. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, இக்கு கூட்டல் ஆ க. அடுத்து இக்கு கூட்டல் ஆ கா. சரிங்களா? அடுத்து இக்கு கூட்டல் ஈ, கீங்கிற எழுத்து இப்படிதான் வரும். அப்ப க, காங்கிற ஓசைக்கு ஒரு தொணக்கால் போட்டிருக்கோம். இக்கு கூட்டல் ஈ, கீ. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈல இப்ப இங்க மேல சுழிக்கிறோம் இல்லையா, இப்ப நம்மளோட ஈ கீங்கிற எழுத்துலயும் மேல ஒரு சுழி இருக்கும், கீ. அடுத்து இந்த இக்கு கூட்டல் ஈ, கீ. அப்ப இந்த சுழி கவனிச்சுக்கோங்க, இது வந்து வெறும் அதாவது ஒரு கொக்கி மட்டும் இருக்கும், இது சுழிக்கணும். ஆ, இதுதான் சுழி எழுத்துக்கள்னு சொல்லணும் இல்லையா தமிழ்ல. ஆ எழுதும் போது சுழிச்சோம் இல்லையா, ஆங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சுழி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கீன்னு எழுதும் போது மேல சுழிக்கிறது நீங்க இந்த மாதிரி சுழிக்கணும். சரிங்களா? கவனிச்சுக்கிட்டீங்களா? அதான் கீ. அடுத்து இக்கு கூட்டல் உ, அப்ப கா முத எழுதி இருங்க, இது வரைக்கும் கா வரைக்கும் எழுதி மேல ஒரு சுழி கு. அடுத்து ஊ இருக்கு, அப்ப இக்கு கூட்டல் ஊ கூ. சரிங்களா? கூ. அடுத்து இக்கு கூட்டல் ஏ, கே.
இக்கு கூட்டல் ஏ கே இந்த உயிர்மை எழுத்துல இத வந்து ஒரு சுழி கொம்பு. ஒரு சுழி கொம்புனா இது ஒரு சுழி கொம்புங்கிறது இப்படி மேல வர்றது ஒரு சுழி கொம்பு. இந்த இது இருக்கு இல்லையா இது இரட்டை சுழி. அதிகமா தமிழ் எழுதுறது சுழி எழுத்துக்கள் முதல் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா வரி வடிவம் தமிழ் எழுத்துக்கள்ல மிக குறைவு சுழி வடிவ எழுத்துக்கள் அதிகம். அப்போ இது ஒற்றை சுழி கொம்பு இது இரட்டை சுழி கொம்பு. அப்ப இந்த இரட்டை சுழி போட்டு கா போட்டிருக்கேன் எந்த ஓசையில வரும் இந்த எழுத்து எப்படி உச்சரிப்போம் ஏ அப்போ இது கே அவ்வளவுதான் இது க. இதுக்கு மேல என்ன எழுத்து அந்த ஓசை தான் இந்த எழுத்துக்கு வரும். அப்ப ஏ கே. அடுத்து இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஐ கை. அடுத்து இக்கு கூட்டல் ஓ கோ. ஒற்றை சுழி கொம்பு கா போட்டு தொணக்கால் போட்டுக்கோங்க சரிங்களா. ஓ நான் இப்ப இது வேணா இங்க ஒரு தடவை எழுதுறேன். அதாவது இக்கு கூட்டல் ஓ இப்படி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு இக்கு சரிங்களா. அந்த லாஸ்ட் கூட்டல் ஓ இக்கு கூட்டல் ஓ கோ. அடுத்து இக்கு கூட்டல் ஓ இக்கு கூட்டல் ஓ கோ. இரண்டு சுழி இரண்டு சுழி போட்டு கோ சரிங்களா. அடுத்து ஔ நம்ம நான் இங்க எழுதல இங்க எழுதுறேன் உங்களுக்கு இக்கு கூட்டல் ஔ. இக்கு கூட்டல் ஔ உயிரெழுத்துல கடைசி எழுத்து சரிங்களா. ஆனா அவன் எழுதணும் இல்லையா அந்த ஓ ஓ ஔ எங்க இருக்கு இங்க எழுதிருக்கேன். இக்கு கூட்டல் ஔ கௌ. கௌ எப்படி எழுதணும் மூணு எழுத்து சேர்ந்துதான் கௌ. ஒரு சுழி கொம்பு வந்து ஒரு சுழி கொம்பு போட்டுக்கோங்க. இந்த கா எழுதணும். அடுத்து இந்த லா இருக்கு இல்லையா இந்த லாவை எடுத்து எழுதுனீங்கன்னா இதுதான் கௌ. அப்ப இக்கு கூட்டல் ஔ கௌ. இவ்வாறு இப்ப மெய்யெழுத்து ஒரு எழுத்துக்கு எழுதிப்போம் இக்கு சரிங்களா. இப்ப இக்கு கூட்டல் அ க. இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஔ கௌ சரிங்களா. இப்போ இதுக்கு வார்த்தைகள் க கரும்பு கா காய் கீ கிண்ணம் கீ கீரி கு குரங்கு கூ கூடம் கே கெண்டி கே கேள்வி கை கை கோ கொக்கு கோ கோதுமை கௌ கௌதாரி. கௌதாரிங்கிறது ஒரு பறவை. இப்போ இப்போ நம்ம எழுதியிருக்கிற வரிசை தான் என்னது உயிர்மை எழுத்துக்கள்ல ஒரு வரிசை. இதை எழுதிக்கோங்க. பெரும்பாலும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி எழுத்து கூட்டி படிக்க பழகிக்கோங்க. அப்ப வந்து நீங்க வார்த்தைகள் படிக்கும் பொழுது இது குறிலா நெடிலா எந்த எழுத்து ரெண்டு எழுத்து சேர்ந்து இந்த உயிர்மை எழுத்து வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. உயிர்மை எழுத்துக்கள் க வரிசை பார்த்தோமே அதில் உள்ள வார்த்தைகள் எழுதி போடுறேன். அதாவது கா ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை கி ஒரு வார்த்தை. நீங்க இதை எடுத்து வச்சு உச்சரிச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன கதை புக்கு அந்த மாதிரி நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த எழுத்து வந்து இந்த வரிசை போடுறது. குழந்தைங்களுக்கு பழக்கும் போதும் சின்ன கதை புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டோரி புக்ஸ் இருக்கும். தமிழ் படிக்க ஆரம்பிச்சதோட ரீடிங்கும் நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எழுத்துக்கள் ரொம்ப எழுதல அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு ரீட் அதை வாசிக்கிற பயிற்சி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம எழுதுனது வந்து இக்கு கூட்டல் அ க எழுதணும். அதுல க அப்படிங்கறதுல ஆரம்பிக்கிற வார்த்தை நான் அது மாதிரி அந்த மெய்யெழுத்து வட்டமிட்டோம் இல்லையா அந்த வார்த்தை எழுதிட்டு அந்த வரிசைக்குரிய எழுத்த அண்டர்லைன்ல சர்க்கிள் பண்றேன். நீங்க அப்ப அந்த க காக்கிங்கிறது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்.
மொத எழுதுறது வந்து க, நான் எழுதுற வார்த்தை கம்மல். சரிங்களா, காதுல போடுவாங்க இல்லையா கம்மல், காதணி சொல்லுவாங்க இல்லையா கம்மல். அடுத்து காடு, காடு. இந்த காங்கிறத வட்டம் போட்டிருக்கேன், இது இந்த கா. இப்ப இதெல்லாம் என்னது, உயிர்மை எழுத்துக்கள். சரிங்களா, கா. அடுத்து கீ, லி கிளி பறவை. அடுத்து கீ இற்று, கீற்று தென்னமரத்தோட கோகோனட் லீவ்ஸ் கீற்றுன்னு சொல்லுவாங்க, தென்னம் கீற்று கீ. அடுத்து கூ, கூ டயம் குடம் பானை. இந்த லைன்ல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அடுத்து கூடை, கூடை. அடுத்து ஒரு சுழி கொம்பு போட்டு கே இன் டி கெண்டி. இந்த சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா கெண்டி. கே. அடுத்து ரெட்டை சுழி போட்டு கே, கேடயம் ஷீட் பரிசு சொல்லுவாங்களா கேடயம். அடுத்து கை, கைங்கிறத கைங்கிற வார்த்தை எழுதிக்கலாம் இல்ல கை தி, கைதி வார்த்தை. அடுத்து கோ, ஐக்கு அடுத்து ஓ வரும் இல்லைங்களா, ஓ ஓசை. கோ கோ டி கொடி, கோ டி கொடி. அடுத்து இரட்டை சொல்லி போட்டு கோ நெடில் எழுதணும். அப்புறம் இது ஒத்த சொல்லி கொம்பு. அடுத்து இரட்டை சொல்லி இதில் உள்ள உயிரெழுத்துக்கள் கே கை கோ. அடுத்து கோ கோ மா லி, கோமாளி ஜோக்கர் இல்லையா கோ. க கா கி கீ, கு கு கே கே, கை கோ கோ. கௌ, கௌங்கிறது கௌதாரி அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, புறா மாதிரி ஒரு பேர்டு கௌதாரி. உயிர்மை எழுத்துக்கள் வார்த்தை கம்மல், காடு, கிளி, கீற்று, குடம், கூடை, கெண்டி, கேடயம், கைதி, கொடி, கூமாளி, கௌதாரி. எழுதிட்டு வாசிச்சு அந்த எழுத்தை வச்சு வாசித்து நல்லா பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வார்த்தைகள் வார்த்தை எளிமையா இருக்கும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு செயலில் ஈடுபடும் போது அதில் விளையக்கூடிய நன்மை தீமை ரெண்டையும் ஆராய்ஞ்சு நன்மை தரக்கூடிய வகையிலேயே அந்த செயலை முடிக்க வேண்டும்.